செஞ்சிருக்கீங்க. இங்க இருக்கிற புறம்போக்கு நிலத்துல ஒரு கொட்டையை மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே புறம்போக்கு தாங்க. என்னால கொட்டா மட்டும் தான் போட முடியும். பட்டா வாங்குறவங்க கையா இருக்கு. அவன் ஏத்துவான்ற நம்பிக்கையில இங்க தங்க போறீங்க. என்னமோ எனக்கு இங்க இருக்கணும்னு தோணுது. எப்படியோ வீட்டை கண்டுபிடிச்சு. வீட்டுல யாருமே இல்லை. நந்தினி சக்கரவர்த்தி. ஆகா ஆகா. நந்தினி சக்கரவர்த்தி, இந்த சிவப்பு கொடியை உன் காலில் சமர்ப்பிக்கிறேன். உன் தலையில நான் தான் இந்த செம்பருத்தி பூவை வைப்பேன். ஆமா, இந்த பெனாங்கு கடின்னு ஒன்னு கடிப்பிய கடிய, அந்த புதுசாருக்கு கோபம் வந்துடும். அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு அவர் மேல ஒரே ஒரு வருத்தம். இவ்வளவு உயரத்துல வீட்டை கட்டி வச்சிருக்காரு. இந்த மலையில நீ ஏறி ஏறி உன் காலெல்லாம் வலிக்கும் இல்ல. நான் அமிக்க விடுறேன் நந்தினி. நந்தினி எப்ப பார்த்தாலும் பழைய புருஷன் பழைய புருஷன். என்ன தொந்தரவு பண்ற? நீ என்ன போட்டு அடிக்கிறிய? ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளை அடிக்கிறது தப்பு. இவனை விட்டுட்டு உன்னோட வந்து படிக்கிறேன். இவன் அடிக்கடி என்ன பார்க்க வந்தா நீ என்ன தப்பா நினைக்க மாட்டே? தப்பான எண்ணத்தோட வரல புது சார். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அதான் அவன் தப்பான எண்ணத்துல வரலன்னு சொல்லிட்டான்ல. இனிமேல் அவன் பழைய புருஷன் இல்ல. என் வீட்டு விருந்தாடி. போய் விஷயத்து ஏற்பாடு பண்ணு. இந்த சிரிப்பு முதல்ல நிறுத்து. இந்த கோழி அவளுக்கு தானே கூப்பிட மாட்டேன். தளர தளர ஊத்துற அவரு கூத்து. என்ன இது புது சரக்கு? நான் பார்த்ததே இல்ல. உனக்கு கடல் கடந்த பொம்பளைங்களோட எல்லாம் நெருக்கம், எனக்கு கடல் கடந்த ஆம்பளைங்களோட பழக்கம். இதெல்லாம் இதே இந்த கடி கடிக்கிறான். ஆகா, இருந்தா வகையா தொட்டது நல்லா இருக்கு. குடிக்கலையா? அது இல்ல சகல. சகலையா? ஐயா, ஒரு ரவுண்ட் உள்ள போற உடனே இவர் உனக்கு சகலையா? சுமாரியா நீ. ஆயிரம் தான் இருந்தாலும் நந்தினி சக்கரவர்த்திய நீங்க அடிச்சிருக்கப்படாது. பெனாங்கு வெண்ண தேய்ச்சி வளர்ந்த உடம்பு. ஐயா, பொம்பளை கிட்ட உத வாங்கிட்டு மானம் கிட்ட பல. சுபே, ஒரு நல்ல இடமா பார்த்து மீதி. நான் அப்பவே இதை எதிர்பார்த்தங்க. இந்த பாருங்க, நீங்க லட்சமி என்ன மிதிங்க, இந்த ஒன்றைய நான் பையில விட்டு மிதிங்க. ஆனாலும் அவளை மன்னிக்கணும். அவங்க நீங்க அடிச்சிருக்க கூடாது. உன்னை எல்லாம் குதிரையை மிதிக்க உடனேயா? ஏண்டா இப்படி மடிக்கிற? அது என்னமோ தெரியலீங்க. அவங்கள பார்க்காம என்னால இருக்கவே முடியல. நீ உருப்பிட மாட்ட. இன்னும் ஒரு ரவுண்டு ஊத்துங்க. ஆமா, இப்ப என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? இவங்களை கட்டுறதுக்கு முன்னாடி கோழி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எதுவுமே செய்ய முடியல. ஏன் முட்டை வியாபாரம் பண்றது? சைக்கிள்ல அரைப்படல்ல எப்படியா முட்டை வியாபாரம் பண்ண முடியும்? அப்பாடா, இந்த குரங்கு பிடல, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்ல தொழில் பண்ணி முன்னுக்கு வா. இவளை பார்க்க வராத, அப்பதான் நீ முன்னேறுவ. என்ன உருப்பிட மாட்டேன். நல்ல வார்த்தையை சொல்லி கொடுக்கப்படாது. இவ்வளவு பார்க்க வராதுன்னு சொல்றேன். அதை விட நல்ல வார்த்தை என்னையா இருக்கு? அம்மா, ஆள் வர தெரியல. நீ ஏன் எப்போ வாயில ரெண்டு கல்லு வச்சிட்டு இருக்க? அது கல்லு இல்ல, பல்லு. அப்ப உனக்கு எத்தனை பல்லு? 36. இப்படி வா. பையனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. படிங்க. நில்ல.
நீ எங்க குடி இருக்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பெனாங் கடி விளையாட்டா? அது என்னது? இந்த சந்த பூரா தெரியும், இந்த ஊர் பூரா தெரியும், உனக்கு தெரியாதா? அதாவது மூணு தடவை உன் வாய்கிட்ட என் கையை காட்டுவேன், உன் வாயில என் கை சிக்கிட்டா நீ ஜெயிச்சிட்ட, என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீ எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீ நீட்ட நான் கடிச்சிட்டா உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் எடுத்துக்குவேன். ஓஹோ, இதான் பெனாங் கடி விளையாட்டா? ஆமா, நான் ஆத்துல போற மீனே வாயால கவ்வி பிடிக்கிறவன், இது என்ன எனக்கு பெருசு? நான் பந்தயத்துக்கு தயார், நீட்டு. இன்னைக்கு அண்ணன் மாட்டினாரு வெண்ண வித்த காசெல்லாம். தயாரா? நான் தயார். என்னைய முழிக்கிற? என்கிட்ட கோமணம் தான் இருக்கு, அதான் யோசிக்கிறேன். நீ தோத்துட்ட, இப்ப நீ கைய நீட்டு நான் கட்டுமா. ஒண்ணு ரெண்டு எப்படி மூணு? நந்தினி, என்ன பார்வதி, என்ன கண்டு ஆம்பளை கிட்ட விளையாடிக்கிட்டு? மத்த ஆம்பளைங்க கிட்ட நமக்கு ஒரு மவுசு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மள வச்சு பிழைக்கிறவனுக்கு நம்ம மேல ஒரு கவர்ச்சி இருக்கும், கிளுகிழப்பு இருக்கும். தினம் ஒரு தடவையாவது அவன் என்ன பாக்குறான், இவன் என்ன பாக்குறான் அப்படின்னு சும்மாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். இத நீ சரியா செய்யாதனால்தான் இப்படி விறகு பொறுக்கிட்டு தெரியுற. எனக்காவது விறகு பொறுக்கி அதை சுமக்கிறதுக்கு ஒரு தலை இருக்கு. நீ செய்யறது அவருக்கு தெரிஞ்சா உனக்கு தலையே இருக்காது. தலையே இல்லாம வெறும் முண்டமா இருந்தா எப்படி இருப்பேன்? அப்ப கூட அழகா தான் இருப்பேன். அப்பவும் ஆம்பளைங்க என்ன பார்த்து ஜொல்லு விட்டுட்டு தான் இருப்பாங்க. உங்க பெனாங்கு கடி விளையாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆமே, நான் கூட பெனாங்கில் இருந்திருக்கிறேன். நான் ரெடி. நாங்களும் ரெடி. கடி கடிமா. இப்போ நீ என்ன ஜெய் பார்க்கலாம். ஜெய்கனா ஜெய்கனா. ஜெய்சிட்டாரு ஜெய்சிட்டாரு. அம்மா தோத்துட்டா கொடுத்துட வேண்டியதா? அம்மாமா கொடுத்துட வேண்டியதா? பந்தை என்னங்க, தோத்தவங்க இருக்கிறதெல்லாம் கொடுத்துடணும், எனக்கு இது வேணாம். தலையிலிருந்து ஆரம்பிக்கலாமா? என்னடா என் கையாடுது? நீங்க அந்த பெனாங்கு காரி தலையில கை வச்சீங்களே, அதுல இருந்து என் கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏங்க அவகிட்ட விவகாரம் பண்ணீங்க? என்னாச்சு? நான் வெச்ச நேரம் சரியில்லை போல இருக்கு. ஏண்டா குதிரை கிடைக்கிற சத்தம் கேக்கலீங்களா? ஏற்கனவே நான் அவங்க மாட்டிக்கிட்டு இருங்க, நான் வந்துறேன். ஆள விட்ட போதும். நல்லா தூக்கி கட்டிக்கங்க. ஐயா உதிரி பூக்களுக்கு மத்தியெல்லாம் சேவிங் பண்ணிக்க போறதுக்கு. அடடே விருந்தாளிங்க வந்திருக்கீங்க. ஏய் ரெண்டு கிளாஸ் பச்சைமோர் கொண்டாடா. சாதாரண மனுஷன் செய்யற கேவலமான கொலை குத்து வெட்டு இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தும்பங்கரட்ல போய் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன சாதாரண மனுஷன் ஆக்கிடுவ போல இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்? எந்திரிச்சுன்னு பேசியா? நானா? நான் என்ன பண்ணிட்டேன் புரியலையே. புரியல? கதவசனம் எழுதினவனே நீதானடா. உனக்கா புரியல? நான் இல்லாத நேரம் பார்த்து நான் வச்சு பொழைக்கிறேன்னு அவ கூட விளையாடணும்னு நினைச்சியே, அதான் கதை. என் கூட வாடின்னு அவளை கூப்பிட்டிய, அதான் வசனம். இஷ்டம் இருந்தா வான்னு தான் அவளை கூப்பிட்டேன், நீயே அதான பண்ணிட்டு இருக்கிற. இஷ்டம் இருந்தா பொழைக்கலாம், இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். நீ ஹோல்சேல், நான் ரீட்டைல். விலாசத்தோட இருக்கிறவள நான் கூப்பிட்டது இல்லடா. விலாசமே இல்லாம இருக்கிற பார், அவளதான் நான் கூப்பிட்டு இருக்கேன். அது உன் நியாயம், விலாசம் இருக்கிறவங்க அப்புறம் என் நியாயம்.
ஆசைப்பட்டா கூப்பிடுறது வந்த அனுபவிக்கிறது. கேட்டதுல தப்பிடா, கேட்டா காரியத்தை சாதிக்கணும். அவன் தான் ஆம்பள சாதிக்காதவன் பொட்டை, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேணா. நல்லா பண்ணிருக்கடா, இப்ப நீ ஆம்பளடா. உனக்கு எப்ப தைரியம் வருதோ அப்ப நான் உன்னை சந்திக்க தயாரா இருக்கேன். சுபே பாப்பலாம். அட ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு? விட்டா ஒரு மாசத்துல மசில் வாழ்ந்துட்டு போகுது. இத வளர விட மாட்டேன். ஏங்க? அவனோட அழிவு அதுக்கப்புறம் தான் இதோட வளர்ச்சி. எங்க இப்பதான் உங்களை பார்க்கும்போது ஆம்பளை மாதிரி இருக்கீங்க. அவன் வழக்கமா ஒரு மரத்துல கல்லு குடிப்பான். அது எந்த இடத்துல? அது கோணையின் தோட்டத்து மரங்க. ஓமத்தங்காய இலையோட பறிக்கிற அந்த கிளாஸ் பீஸ் மாதிரி அரைக்கிற அவன் குடிக்கிற கல்லு பானை அதை கலக்கிற. புரியுதா? நீ வழக்கமா சாப்பிடுவிய ஒரு வரத்துக்கல்லு. மர ஏறி பழக்கம் உண்டா? அப்ப நான் தான் ஏறணுமா? என்னடா இது? சாவு வீட்டுல வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி. எனக்கு என்னாச்சு? இப்ப இடுப்பு எப்படி இருக்கு? மரத்துல இருந்து கீழே விழுந்தா வலிக்காம என்ன செய்யும் டாக்டர்? வலி எனக்கு ஒரு சுகம்தான். கொஞ்சம் எந்திரிச்சு நட பாக்கலாம். தொடங்க. ஏதோ நோயாளி தொட்டு தூக்குற மாதிரி. நானே எந்திரிக்க. ஆஹ்
அந்த கையை கொஞ்சம் தூக்குங்க. தூக்கணும் நினைக்கிறேன், முடியல. ஒருவேளை எலும்புகளும் முறிஞ்சிருக்குமோ? மூட்டுதான் விலகி இருக்கு. இவரோட சம்சாரம் யாருங்க? அவங்க தாங்க. எதுக்குங்க? பாத்ரூம் போறதுனா கூட தனியா போக முடியாது, துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு எனக்கு துணை. சப்ப கலண்டு போச்சுங்கிறாங்க, இந்த ஆளு இனிமே அந்த அறப்படல்கார மாதிரி தான் ஆயிடுவாரா? அந்த பொம்பளைக்கு நல்ல புத்தி கொடு சாமி, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். இவ்வளவு தூரம் தூக்க வருது இந்த கைய, இந்த காலுதான் ஊனம் ஆயிடுச்சோன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, தைரியமா இருங்க. என் நிலைமை பாத்தியாடா, நீ எனக்கு தைரியம் சொல்ற அளவுக்கு வந்துட்ட. செருப்பால் அடிக்கணும்டா இந்த காலை. படுத்து கூட இன்னும் கொழு படங்கல, ஊரு பூரா சண்டைக்கு போய் சப்ப இறங்கி கிடக்குறான். என்னையும் சண்டைக்கு போக வேண்டாம், காட்டுக்கோழி ஆக்கி போடுங்கிறான். காட்டுக்கோழி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே. இந்த மாதிரி சமயத்துலதான் பொம்பளைங்க கிட்ட இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, பக்கத்துல பொம்பளை இருக்கணும், அந்த பொம்பளை அவன் திட்டிக்கிட்டே இருக்கணும், அத அவன் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆளுக்கு இந்த அளவுக்கு திமிரறி போனதுக்கு காரணமே நீ தான். அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி தலையாட்டி அந்த ஆளு கெடுத்து குட்டி சவராக்கி வச்சிருக்க நீ. ஐயோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் நீ செய்யறதெல்லாம் விட்டு பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் எந்திரிச்சாருன்னா என்ன ஆகுமோ தெரியாது. என்ன பயம் காட்டுற? அந்த ஆளுக்கு என்ன குணமோ அதே குணம் தான் எனக்கும். நான் இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட நல்லா பழகுறீங்க, பேசுறீங்க, அந்த பாசத்துலதான் சொல்றேன். அவர் புரிஞ்சு நடந்துக்குங்க, அவர் கோபத்துக்கு பணிஞ்சு போயிடுங்க. உன்னை அனுப்பின மாதிரி என்ன அனுப்ப முடியாது. நானும் இந்த இடத்தை விட்டு போறதா இல்ல. நான் பண்ணிறேனா அந்த ஆள பணிய வைக்கிறேனே, எட்ட இருந்து பாரு. காட்டுக்கோழி வேணுமா? காட்டுக்கோழி. உங்க தலைய வர்றாங்க போல இருக்கு, தூக்கம் விசாரிக்கவா? ஏய் வாடுவா, சொல்லி அனுப்பிச்சிருப்பியே. ஆமா, காட்டுக்கோழி பின்னா அவசரமா போயிட்ட, சாப்பிடுங்க. பாறையில சுட்டது எனக்கு வேணாம், எடுத்துட்டு போ. ஆசைப்பட்டது சாப்பிடணும், கோவப்பட்ட எப்படி? என்னடி என்ன கிண்டலா? நான் இல்லைனா யாரும் உங்களுக்கு சமைச்சு போடுவாங்க? என்னுடைய அருமை பருவம் தெரியுமா உங்களுக்கு? நான் சகிச்சுட்டு போற மாதிரி மத்த பொம்பளைலாம் சகிச்சுட்டு போவான்னு பத்தினி வேஷம் போட்டு பழசெல்லாம் ஞாபகப்படுத்த வந்தியா? ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இதோ இந்த முந்தானியில முடிச்சு வச்சிருக்கிற இந்த தாலியை கையில வச்சுக்கிட்டு சொல்றேன். நீங்க இதை என் கழுத்துல கட்டணும், நான் மறுபடியும் உங்க கூட பழைக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ கிழிச்சு போட்ட பாண்டு பத்திர முடி செல்லாத தெரியுமில்ல? போவியா டயலாக் பேசிக்கிட்டு? கிழிச்சு போட்ட பாண்ட தூக்கிட்டு நான் ஒண்ணும் பஞ்சாயத்துக்கு வரலையே. இப்ப அத பத்தி என்ன பேச்சு? பாசமா கூப்பிட்டாங்க, குழந்தை மேல ஆசைன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். வாரத்துக்கு ஏழு சந்தையும் என் கண்ணுல தண்ணியும்
நான் குரல் எடுத்து பாடினா அதை கேட்டு அழறதுக்கு 10 பொம்பளை இங்க இருக்கிற வரைக்கும் என் பொழப்பு கொண்டு ஆகாது. உங்களுக்கு பொம்பளைங்களை வச்சு பழக்கத்தான் தெரியும், அவங்க மனசு பத்தி உங்களுக்கு தெரியாது. பொம்பளைங்க மனசு ரொம்ப ஆழங்க. துண்டாமணி விளக்கு துண்டாமணி நெறியும், துண்டாமணி விளக்கு துண்டாமணி நெறியும், துண்டாமணி விளக்கு துண்டாமணி நெறியும், தூசி பட்டும் மங்காது பாபடிஞ்சும் கருக்காது, ஏந்துக்க மத வெளிய சொன்னா மங்கி விடும் மங்கி விடும், துக்க மத வெளிய சொன்னா கையிலையும் காலையும் கள்ள கட்டிக்கிட்டு. இதுதான்டா பேரு மொரட்டு வைத்தியம். கால் சப்பதான்டா தொல்லை பண்ணுது. கைத்த கட்டா எல்லாம் சரியா போயிடும். கொண்டடா அப்படி பாரு, 10 பயல பூந்து உதப்பண்டா. பாத்து பாத்து மெல்ல 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 போடாதரா, சீக்காளி மாதிரி தெரியுறேன். தள்ளி போ போ. பாரு ராஜ நடைய. அந்த ஆளுக்கு தெரியாம நான் மாட்டை வைத்தே தப்புங்கிறியா? இங்க பாரு, மூஞ்சியில தோல் சுருங்காம உடம்புல சத தொங்காம இருக்கிற வரைக்கும் தான் ஆம்பளைங்க பொம்பளைய தொங்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம இடுப்புல இருக்கிற சுருக்கு பை எப்பவுமே கனமா தான் இருக்கணும். யா ஃப்ரெண்ட், உன் மாட்டு வியாபாரத்தை அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டியா என்ன? இல்லையே, மாடல் மேதன போயிருக்கு. இல்லையே, அந்த அம்மா சந்தையில எல்லா மாட்டையும் வித்துட்டு இருந்தாங்களே. சுப்புதான மாட மேய்க்கு போனா? சுப்பு கிட்ட இருந்து ஓடிட்டு போயிட்டாங்க. அத அவன் உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துட்டான். அவன் கரடேற மாட்டாங்கறான். டேய், உள்ள போய் அவ பொட்டி துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா. என்னடா பாக்குற? போய் எடுத்துட்டு வா. ஒட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்க. உனக்கு எனக்கு ஒத்து வரல. என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன்? எரும மாதிரி நிக்கிற. இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் எதிர்பார்த்து தான் வந்தேன். இங்க பாருடி, நான் மானஸ்தேன். வார்த்தை சொன்னா சொன்னதான். அந்த மாதிரி சில நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் உன் கூட பொழைக்க வந்த. முறைக்காத, என்ன விஷயம் சொல்லு. போறதா வேண்டாமா?